ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பகோடா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பகோடா செய்ய தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். இப்போ அடிப்பகுதியை மொத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பகோடா செய்ய இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு, வானலில் பாதியளவு தண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்து அஞ்சு நிமிஷம் தண்ணியில் அப்படியே ஊறட்டும். எதுக்குன்னா, காலிஃப்ளவர் இருக்கிற கிருமி புழுலாம் சாகிறதுக்காக இந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ மசாலா ரெடி பண்ண ஒரு பவுலில் 50 கிராம் கார்ன் மாவு, 50 கிராம் மைதா மாவு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து, 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிதும் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது ஊற சமயத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு, வானல் சூடானதும் காலிஃப்ளவர் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவரை எடுத்து நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் இது திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க கூட இந்த காலிஃப்ளவர் பகோடாவை சாப்பிட்டா நான்வெஜ்ஜு சாப்பிட்டா ஃபீல் இருக்குங்க. இது 65 மிஞ்சிற அளவுக்கு இந்த டேஸ்ட் அட்டகாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மசாலா உதிராமல் நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாகவும் வருங்க. இது ரெஸ்டாரண்ட் சுவையில் வீட்லேயே நீங்களும் செய்யலாங்க. இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம்.